ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா விதை பகிர்வு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம 100K செலிப்ரேஷன் வீடியோல வந்து நான் விதை பகிர்வு பத்தி சொல்லிருந்தேன். அந்த வீடியோலயே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்திருந்தேன், மெசேஜ் அனுப்புங்க அப்படினு சொல்லி நிறைய மெசேஜ் வந்து வந்திருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 35 நண்பர்களை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். விதை பாத்தீங்கன்னா ஒரு 100 பாக்கெட் வந்து போட்டேன். ஆனா விதை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ரெண்டு விதை மூணு விதை வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சொன்ன விதையில. அதனால ஒரு 35 பேருக்கு தான் அனுப்புற மாதிரி வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்காம நிறைய பேர் வந்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத விதையெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் விதை பகிர்வு வந்து சொல்றப்ப கொஞ்சம் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அந்த விதையெல்லாம் நீங்க என்கிட்ட இல்லாத விதை வந்து கேட்டீங்க, அது வந்து என்னால அனுப்ப முடியாது, என்கிட்ட அந்த விதை இல்ல. லாங் பீன் விதையெல்லாம் கேட்டிருந்தீங்க, அது வந்து இப்ப இல்ல, இனிமே சேகரிச்சு நான் அதுக்கப்புறமா அது வந்து அனுப்புறேன். நான் வந்து யார் யாரை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு இப்ப வந்து லிஸ்ட் பாத்துடுவோம். யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஊர் பேர் மட்டும் சொல்கிறேங்க, நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கிங்க. இந்த தடவை நான் விதை வந்து போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சிருக்கேன். போன தடவை வந்து நான் போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சேன், மேக்ஸிமம் வந்து போயிடுச்சு விதை. ஒன்று ரெண்டு பேருக்கு தான் போகல, அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து வரலை அப்படின்ட்டு சொல்லி. இந்த தடவையும் வந்து நான் போஸ்ட்டில் தான் அனுப்புகிறேன், உங்கள் ஏரியா போஸ்ட் மேனுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ ஸ்ரீமதி, ஸ்ரீமதி அவங்க வந்து தூத்துக்குடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவா, அவங்க பார்த்தீங்கன்னா திருநின்றவூர், நெமிலிச்சேரி திருநின்றவூர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை, அவங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷாதேவி, அவங்க வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், அவங்க பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். அடுத்து வந்து எஸ் அமுதா, அவங்க வந்து சேலம் டிஸ்ட்ரிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதி, பாரதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. அடுத்து வந்து ரூபா கணேஷ், அவங்க வந்து சென்னை. சென்னை வந்து போன தடவை செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதனால சென்னையும் வந்து இந்த தடவை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா, பிரியா வந்து அவங்களும் சென்னை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூங்கொடி, அவங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது வந்து ரேவதி, ஜி ரேவதி, அவங்க வந்து காஞ்சிபுரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பிரீதா, அவங்க பாத்தீங்கன்னா நாமக்கல். அடுத்தது வந்து கலையரசி, கலையரசி வந்து தர்மபுரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜி சுஜிதா, சுஜிதா பாத்தீங்கன்னா வேலூர். அடுத்தது வந்து மோகனசுந்தரம், ஆமா மோகனசுந்தரம், அவங்க வந்து ஈரோடு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஞ்சித், ஜி ரஞ்சித், அவங்க பாத்தீங்கன்னா துடியலூர். அடுத்தது வந்து பூம்பாவை, கே பூம்பாவை, அவங்க வந்து சென்னை. சென்னை வந்து மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ திவ்யா, திவ்யா பார்த்தீங்கன்னா விழுப்புரம். அடுத்தது வந்து ரங்கராஜன், எல் ரங்கராஜன், அவங்க வந்து அம்பாசமுத்திரம். அடுத்தது கே ரேவதி, அவங்க பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சி ஷார்ட்டாக சொல்லணும்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனந்தகுமார், அவங்க வந்து அருப்புக்கோட்டை. அடுத்தது மல்லிகா, மல்லிகாவும் சென்னை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா, பிரியா பார்த்தீங்கன்னா சேலம். அடுத்தது கங்கா, கங்கா பார்த்தீங்கன்னா கூடலூர். அடுத்தது வந்து சங்கீதா, சங்கீதாவும் கூடலூர். அடுத்தது வந்து சுகந்தி, சுகந்தி பார்த்தீங்கன்னா ஈரோடு. அடுத்தது மனோகர், மனோகர் பார்த்தீங்கன்னா சேலம். அடுத்தது ஜெயலட்சுமி, அவங்க வந்து பூதலூர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி, ஆர்த்தி வந்து சேலம். அடுத்தது உமாசங்கரி, அவங்க வந்து புதுச்சேரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயூரப்பிரியன், அவங்க வந்து திண்டுக்கல். அடுத்தது கார்த்திக், அவங்க வந்து தூத்துக்குடி. அடுத்தது வந்து சத்யா, அவங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு. அடுத்தது உமாபாரதி, அவங்க பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னை வந்து ஒரு அஞ்சு பேர் மேலே செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தியா, சந்தியா பார்த்தீங்கன்னா திருச்சி, திருச்சியும் ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்த கொஞ்சம் பேர்ல தாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். விதை வந்து இப்போ வந்து நம்மளால இவ்வளவுதான் வந்து சேகரிக்க முடிஞ்சது. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விதை வந்து சேகரித்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து விதை வந்து விட வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா மழையில் பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து அழுகி போயிடுது, நம்ம விட்டாலும் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால விதை வந்து இப்போ 2 மாதத்துக்கு விட மாட்டேன். 2 மாதம் கழிச்சு ஜனவரிக்கு மேலே விதை வந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து பகிர்ந்துக்கிறேன். நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். விதை கிடைக்காத நண்பர்கள் என் மேலே கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த விதையை வந்து நான் இன்னைக்கு வந்து அனுப்பிச்சிருவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே, இன்னைக்கு அனுப்பிச்சிட்டு முடிஞ்சா இன்னைக்கே வந்து நான் வீடியோ வந்து போட்டுருவேன். அப்படி இல்லைனா எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு போடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியில போற வேலை இருக்கு, முடிஞ்சா போடுற ட்ரை பண்றேன், இல்லைன்னா வெட்னஸ்டே போடுறேன். நீங்க வந்து உங்க போஸ்ட் மேனேஜர் சொல்லி பார்த்து கரெக்டா வாங்கிக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ கால் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.